ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இப்போ நம்ம சேனலில் முதல் விஷயமா நான் பேச போகிறது எஸ் எஸ் ராஜமௌலி அவர்கள் இயக்கத்தில் உருவாகி கொண்டிருக்கும் படம் தான் RRR. இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா படமாக உருவாது. இந்தியாவில் இருக்கிற முக்கியமான 5 மொழிகளில் இந்த படம் வந்து டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட போவதாக மீடியாவில் ஏற்கனவே தகவல் வந்து கசிஞ்சது நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததே. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் NTR, ராம் சரண் மற்றும் ஆலியா பட். இந்த படம் வருகின்ற அக்டோபர் 13 ரிலீஸ் பண்றதா ஒரு பிளான்ல இருந்தாங்க இந்த படக்குழுவினர். ஆனா இப்போ கொரோனா சூழ்நிலை காரணமாக இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ போஸ்ட்போன் ஆயிருக்கு. அதனால மறுபடியும் இந்த கொரோனா சூழ்நிலை வந்து ஓரளவுக்கு நார்மலா ஆனதுக்கு அப்புறம் தான் மீதி இருக்கிற ஷூட்டிங்கை வந்து இந்த படக்குழுவினர் தொடருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி தொடர்ந்தார்கள்னா இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இந்த படக்குழுவினர் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம், அதாவது 2021 வருடம் சம்மருக்கு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களா. இதுல இன்னும் ஒரு சென்டிமெண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகுபலி த கன்க்ளூஷனை கூட அவங்க சம்மர் ரிலீஸ் தான் பண்ணியிருந்தாங்க. அதனால அந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சது. அது காரணமாக சென்டிமெண்டலா இந்த படத்தையும் அடுத்த வருடம் நம்ம சம்மருக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்களா. அதனால இந்த படம் இந்த வருடம் வராது. அதாவது RRR ரசிகர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பா அந்த படம் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அடுத்த சம்மருக்கு கண்டிப்பா வந்துரும் அப்படின்ற மாதிரி படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. இப்போ நம்ம சேனல்ல ரெண்டாவது பேச போற விஷயம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த வாடிவாசல் படத்தோட ஒரு சின்ன அப்டேட் இப்போ கிடைச்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அந்த படத்தோட பட்ஜெட் விஷயம் இப்போ பேச்சுவார்த்தையில இருக்கான். அது என்னன்றதை இப்போ பார்ப்போம். நடிகர் சூர்யா அவர்களை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சூரரை போட்டு படத்துக்கு அப்புறம் அவரோட மார்க்கெட் வந்து உச்சத்தை தொட்டுருச்சுன்னு சொல்லலாம். இப்போ இதன் விளைவாக சூர்யா அவர்கள் ஏகப்பட்ட படத்துல கமிட் ஆயிட்டாருங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சூர்யா 40 பண்ணிட்டு இருக்காரு. TJ ஞானவேல் அவர்கள் இயக்கத்தில் ஒரு படம் இப்போ உருவாயிட்டு இருக்கு. அதுல ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் பண்றாரு. சிறுத்தை சிவா கூட கூடிய விரைவில் இணைந்து விடுவார் அப்படின்ற தகவலும் வெளில பரவலா போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து நம்ம சூர்யா அவர்களும் வெற்றிமாறன் அவர்களும் எப்போ இணைய போறாங்க வாடிவாசலுக்கு அப்படின்ற தகவல் வந்து எதுவும் உறுதிபூர்வமா இன்னி வரைக்கும் தெரியல. ஆனா இப்போ ஒரு சின்ன தகவல் கசிஞ்சிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறன் அவர்களும் கலைப்புலி தானு அவர்களும் இப்போ வாடிவாசல் படத்தோட பட்ஜெட் டிஸ்கஷன்ல உட்கார்ந்திருக்காங்களா. அதுல நம்ம வெற்றிமாறன் அவர்கள் எவ்வளவு பட்ஜெட் இந்த படத்துக்கு கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98 கோடி ரூபாய் பட்ஜெட் கொடுத்திருக்காருங்க. இதை கேட்டு கலைப்புலி தானு அவர்கள் ரொம்பவே ஆடி போயிட்டாருன்னு சொல்லப்படுது. இதற்காக நம்ம தானு அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறன்கிட்ட நோ சொல்லாமல் அவரோட நட்பு வட்டாரத்தில் போய் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சூர்யா அவர்களோட மார்க்கெட் இப்போ எப்படி இருக்கு, இந்த படத்துக்கு இவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை பட்ஜெட் குறைக்கிறத பற்றி நம்ம வெற்றிமாறன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாமா அப்படின்னு ஒரு பிளானில் இருக்காரா நம்ம தானு அவர்கள். இந்த மாதிரி சந்தேக மனப்பான்மையில் இருக்கிற நம்ம தானு அவர்கள் முக்கியமான காரணமாக எதை சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த படம் வந்து குறைந்தபட்சம் 200 கோடி ரூபாய் கலெக்ஷனாச்சும் பண்ணணும். 200 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணால் மட்டும்தான் போட்ட காசை எடுக்க முடியும். நம்ம சூர்யா அவர்களுக்கு 200 கோடி ரூபாய் மார்க்கெட் இருக்கா அப்படின்றதையும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாராம். இது மட்டும் இல்லாமல் இந்த 100 கோடி ரூபாயில் பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 48 கோடி ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து எதுக்காக ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா மற்றும் வெற்றிமாறனோட சம்பளமே கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் கொடுக்கணுங்களாங்க. இதனால இப்போ இந்த படத்தோட டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு சொல்லலாம். ஆனால் தானு அவர்கள் இந்த பட்ஜெட்டை ஓகே பண்ணால் மட்டும்தான் இந்த படம் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைனா வெற்றிமாறன் அவர்கள் குறைந்த பட்ஜெட்டில் நம்ம தனுஷை வச்சு அடுத்த படம் எடுக்கிறதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை வந்து சமீபத்தில் ஒரு வலைதளம் மூலயமா இணையதளம் மூலயமா ஒரு தகவல் வந்து கசிஞ்சிருக்கு. அதன் அடிப்படையில் தான் இந்த தகவலை நான் வந்து நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.